வந்து 9:40 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு செய்தி கேட்கணுமா அப்படின்னு யோசிச்சுருக்குறோம் இல்லையா? அப்படிதானே. இந்த நாளில் அருமையான பாடல்களை நாம் கேட்டோம், அருமையான ஆராதனை, அருமையான ஒரு ஆராதனை. நைஸ் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் கிரேட் ஈவெண்ட். இட்ஸ் அ கிரேட் ஈவெண்ட். கிளாட்ஸன் 2006 நான் டென்னிசன் ஐயா வீட்டுக்கு போகும்போது, கிளாட்ஸன் என்ன கிளாஸில் இருந்தாருன்னு எனக்கு தெரியல. கிளாட்ஸனை விட எனக்கு ரொம்ப பிடிக்கிறது கடைசி தம்பி இல்லையா, நிக்சன். ரொம்ப குட்டியாக இருப்பான், சப்பியாக இருப்பான் இல்லையா, ஜாய்சன் அண்ட் கிளாட்ஸன். ஏன்னாக்கா 2 இயர்ஸ் ஓல்டு, 2006 கிட்டார் பிளே பண்ணிட்டு இருந்த தம்பி வந்து 2 இயர்ஸ் ஓல்டு. கிளாட்ஸன் வெரி வண்டர்ஃபுல் ஃபேமிலி. நான் ஐயா வீட்டுக்கு போகும்போது தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரிப் டு பாம்பே 2006. அண்ட் ஐ ப்ரேஸ் காட், இங்கே இருந்தவங்க ஆல் ஆர் பாஸ்டர்ஸ் சில்ட்ரன். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது ரெண்டு பேர், ஒரு ரெண்டு சிஸ்டர்ஸ், ஆனா அண்ட் ஷாரன். அவங்க வந்து பாஸ்டர் டேனியல், ரெவன் டேனியலுடைய பிள்ளைங்க. ஸோ பாஸ்டர்ஸுடைய பிள்ளைங்க யூஸ்வலி ஊழியத்துக்கு வர மாட்டாங்க, பார்த்துக்கிறீங்களா இல்லையா? ஆனால் பார்த்தீங்கன்னா ஹவு காட் ஹஸ் சோசன் தெம். We praise God for His plans and purpose in our lives. I would like to say a few things from the scripture. And before that, I am inspired by Gladson. And I praise God for God. Praise God for enabling me to learn this instrument. I am not a player. In the Isai Karuvi violin, I vandu 1996. ஒரு 300 ரூபாய்க்கு எங்கள் அப்பா வாங்கினார். ஏன்னா சேட்டு கடையில் ஒரு ஆன்வியூனியன் அடகு வச்சுட்டு அவர் போயிட்டார், வரவே இல்லை. அவர் நல்லா குடிக்கிறதுக்கு போயிட்டார் போல இருக்கு, வரவே இல்லை, வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ சேட்டு வந்து இதை வந்து கிட்டார் மாதிரி வாசிச்சுட்டு இருந்தார், வயலின் மாதிரி வாசிக்கலை. ஹி வாஸ் பிளேயிங் லைக் எ கிட்டார். ஸோ கேட்டார், நீங்கள் வாங்குறீங்களா 300 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வயலினை வந்து மை டேட் பர்ச்சேஸ் ஃபார் ஜஸ்ட் 300 ரூபீஸ். வேண்டா வெறுப்பாக தான் போனேன் படிக்கிறது, எனக்கு பிடிக்காது வயலின், ஏன்னா சத்தம் ஒரு மாதிரி வரும். அப்போ ஒரு அங்கிள் போனாங்க, ஸோ ஹி வென்ட் ஃபார் கிளாஸ். அப்போ எங்கள் அப்பாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி, அண்ணே உங்கள் பையனை அனுப்புங்க, அவருக்கு பிளான் என்னென்னா அவருடைய வயலினை பிடிச்சிட்டு போகணும், பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ பின்னாடி உட்கார்ந்து அந்த வயலினை பிடிக்கிறதுக்கு தான் நான் போனேன். அப்போ எங்கள் அப்பா வேற ஒரு பிளான் வச்சிருந்தார், நம்ம கிட்ட இருக்கிற வயலின் இருக்குல்ல, நீ எடுத்துகிட்டு போய் படி அப்படின்னு சொன்னார். ஸோ அவருடைய வயலின் ஒரு சைடு, என்னுடைய வயலின் ஒரு சைடு, ரெண்டு பாக்ஸையும் வச்சுக்கிட்டு போனேன். ஒரு மாதம் கரெக்டாக டைமுக்கு வருவார், டைமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். ஒரு மாதம் கழிச்சு சொன்னார், தம்பி ரோலாண்டு ஒன்றுமே வர மாட்டேந்துப்பா, ஒன்றுமே புரிய மாட்டேந்தே, நான் போகிறதில்லை, நீ வேணா போ அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வேண்டா விருப்பா கற்றுக்கொண்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், வேண்டா விருப்பா கற்றுக்கிட்டேன். சைக்கிளில் 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் 1 hour ஒரு கையில் வயலின் பாக்ஸோடு கிளம்பி போனேன். ஐ லேர்ன்ட் வெரி லிட்டில், பட் ஐ வாண்ட் டு க்ளோரிஃபை த லார்ட் வாட் காட் ஹஸ் கிவன் டு மீ. நம்ம கையில் எவ்வளவு இருப்பது இருக்கிறது என்பது முக்கியமில்லை. ஹவு மச் யூ ஹாவ் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட், வாட் யூ டூ வித் வாட் யூ ஹாவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உன் கையில் இருப்பதை வைத்து நீ என்ன செய்கிறாய், என்ன செய்கிறாய். யாருக்கும் தெரிந்த, யாவருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், சிலுவையை பற்றியதான பாடல். Thank you.
வசனமாக நாம் தியானிப்போம். ஒருவேளை இந்த நாள் வந்து ஈஸ்டர் நாளாக இருக்கிறது, ரிசரெக்ஷன் டே ஆஃப் ரிசரெக்ஷன் என்பதனால ஈஸ்டர் செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தேன். பட் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மை தாட் வெண்ட் சம்வேர் எல்ஸ். I changed my topic into something else. But at last, I have come to a different portion. ஒரு சில காரியங்களை நாம் தியானித்துவிட்டு நாம் கடந்து செல்வோம். ஒரு 5 நிமிடம் நான் எடுத்துக்கொள்கிறேன். God has given us so many talents. As I was sitting here and listening to all your singing, all your choreographies, gifts comes from the Lord. நாம் நினைக்கிறோம், I want to become like Gladson. Gladson மாதிரி மாற முடியுமா சொல்லுங்கள். அப்படிலாம் யோசிப்போம் இல்லையா? ஒரு நாள் ஆண்டவர் என்ன என்னுடைய கனவில் வரணும், என்னை பிளஸ் பண்ணணும் ஆண்டவர், ஒரே நாள் அடுத்த நாள் வந்து ட்ரம்ஸ் வாசிக்கணும், அது வாசிக்கணும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கணும். We cannot become like others. But he has found meaning of his life. தேவன் எதற்காக கிளாட்சனை தெரிந்து கொண்டாரோ அந்த காரியத்தை கிளாட்சன் அறிந்து கொண்டான். Today we all have gathered here in the presence of God to worship him, to give him thanks. But let us understand what God has kept for our lives. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு வந்து பாட தெரியாது, எனக்கு வந்து பிரசங்கம் பண்ண தெரியாது, ஸ்டேஜில் போய் நின்னா கை கால் உதறும் இல்லையா, மைக்கை தொட்டா கையெல்லாம் உதறும், மைக் இப்படி ஆடும், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஹவு காட் கேன் யூஸ் மீ அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, காட் இஸ் லுக்கிங் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆர் அவைலபிள் ஃபார் த லார்ட். It is not the ability, it is the availability. இதனை மைண்டில் எழுது, உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திறமைகளை பார்த்து ஆண்டவர் ஊழியத்திற்கு என்று சொல்லி அழைப்பது கிடையாது. God is looking for people who are available. ஆண்டவரே இதோ இருக்கிறேன், அடியே நிற்கிறேன், என்னை பயன்படுத்தும், எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு திறமைகள் இல்லை, எனக்கு பலம் இல்லை, என்னால் பாட முடியாது, எனக்கு எந்த காரியமும் இல்லை ஆண்டவரே. I am lost in my life, I am a failure in my life, everybody used to mock at me. ஆண்டவரே என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது நீங்க சொல்றீங்களா? That is the qualification which God is looking for. அதுதான் ஆண்டவருக்கு வேண்டும். நான் திறமை இருக்கிறது, ஞானம் இருக்கிறது ஆண்டவரே வருகிறேன் என்றால் ஆண்டவருக்கு அது தேவை கிடையாது. ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதபடியில, ஆண்டவரே என்னை நீர் தாயின் கருவில் உருவாக்கும்பதாக தெரிந்து கொண்டார். You have chosen me even before I was formed in my mother's womb, Lord, and you have consecrated me, you have set me apart. Lord, what is your plan and purpose in my life? ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர் என்பது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக நடத்துகிறார். கிளாட்சனுடைய வாழ்க்கையில ஒரு டார்க் டைம் இருந்திருக்கும், டார்க் பீரியட். இட் இஸ் கால்ட் ஆஸ் தி புரோக்கன்னஸ், புரோக்கன் பீரியட். ஆண்டவர் உடைக்கக்கூடிய நேரம், நம்மளால தாங்க முடியாத நேரமா இருக்கும். ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும் என்றால் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை உடைக்க வேண்டும். 40 ஆண்டுகள் மோசே அந்த இஸ்ரேல் எகிப்து தேசத்துல எல்லா திறமைகளையும் எல்லா ஞானத்தையும் வைத்து, என்னுடைய பலனையும் என்னுடைய திறமையும் வைத்து நான் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை செய்ய முடியும் என்பதை நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் God took him to desert. என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு வனாந்திரத்தில் சொல்லுங்க? ஆடுகளை மேய்க்கிறது ஒரு நல்ல வேலை தான், ஆனால் யாருடைய ஆடை மேய்ச்சிருந்தாரு? மாமனார், அவருக்குன்னு சொந்தமாக ஆடு கூட கிடையாது. மாமனாருடைய ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டு தேவனுடைய பர்வதமாக அந்த சீனாய் பர்வதம் வரைக்கும் போறாரு. When God wants to use us, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், when God wants to use you, ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது ஆண்டவர் உங்களை உடைப்பார். God will break you. That is what have happened in the life of Moses. He went through that suffering 40 years in the desert. He was broken. There is a purpose in everybody's brokenness. There is purpose in everybody's brokenness. When you feel that you are left alone, when you feel that you are a failure, when you feel that you are going through pain and agony in your life, உங்களுடைய வாழ்க்கையில சரீரத்தில் பலவீனங்கள், வியாதிகள், சோர்வுகள் இப்படி எல்லாம் வரும்பொழுது நீங்கள் நினைக்க வேண்டிய காரியம், God is trying to make you something different. ஆகவே தான் நாம் பாடல்களை போட, ஆண்டவரே என்னை உடையும், என்னை வணையும், என்னை நிரப்பும், என்னை பயன்படுத்தும். Lord, break me, mold me, fill me. Without breaking, there is no molding. Without molding, God cannot fill you. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, நிறைய வாலிபர்கள் இங்கே நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. God is looking for something great in your life.
God is looking for your life. ஆண்டவரே எனக்குள்ள யாவையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு திறமைகள் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, ஆனாலும் நீர் என்னை அழைத்தீர். எனக்கு பிடித்ததான ஒரு பாடல் உண்டு என்னுடைய வாழ்க்கையில. இந்த பாடல் என்பது முக்கியமான பாடல். அழைப்பின் குரல் கேட்டேன், ஆண்டவர் என உணர்ந்தேன், அருகினில் தயங்கி நடைபயின்றேன், பின்னே வா என முன் சென்றான். ஆண்டவரே நான் அறிவினில் குறைந்தவன் நான் என்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்பேன். ஆண்டவரே அறிவில் குறைஞ்சவன் ஆண்டவரே, எனக்கு ஞானமே இல்லை, எனக்கு பேச தெரியாது, எனக்கு திறமைகள் இல்லை, எனக்கு சரீரத்தில் பலவீனங்கள். கிளாட்சன் சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிட முடிந்தது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையோடு கூட அநேக காரியங்கள் ஒப்பிட முடிந்தது. ஒன்றுமே இல்லாதவனை தான் ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அழைத்த தேவன் அவனை அபிஷேகிக்கிறார். God calls individuals who are empty, who are fragile, who are weak, but he strengthens because of his grace. He strengthens us. He pours out his spirit on us. And today we can stand for the Lord. இன்றைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன், 2007 நான் மும்பைக்கு ரெண்டாவது முறை வந்தேன். முதலாவது முறை 2006, 2007 I came to Bombay, 2007. I was ordained. I completed 15-16 years of my pastoral ministry. When I look back, I praise God for all the struggles that I have undergone. என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலையின் வழியாக, கஷ்டங்களின் வழியாக நான் கடந்து சென்றனோ அவைகளுக்காக என் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். Today I am like this because of His grace. Because of His grace. இந்த சர்ச் கெட்டுறதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்கு நான் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் என்ன பார்த்துருக்கிறீங்க? இந்த சர்ச் கெட்டுறதுக்கு முன்னாடி எங்கே இருந்து எங்கே நடந்தது முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும். இந்த ஆலயம் கட்டுவதற்கு முன்பதாக ஒரு ஸ்கூலில் நடந்துச்சு. அந்த ஸ்கூலில் ஆராதனையை நடத்த நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறேன், வெளிநாட்டு பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஆலயம், அநேகர் இருக்கிற அநேக வாலிபர்கள் இந்த ஆலயத்தில், அநேக திறமைசாலிகள். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வேற எதையோ பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் உட்காந்து ஜோமிட்ட ஆண்டவரே என்ன பேசணும், ஆண்டவரே நான் நினைத்து தயார் பண்ணின காரியம் ஒன்று, ஆனால் இங்கே நடப்பதோ வேறொன்று. இங்கே நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஆண்டவரை ஸ்தோத்திருக்கேன். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து என்னுடைய நேரத்தை டோனி வந்திருக்கிறாங்க. டோனி இஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட், இஸ் மை சர்ச் மெம்பர், ஹீ இஸ் ஃப்ரம் கென்யா. நீங்கள் அவர் ஆடின டான்ஸை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் என் சர்ச்சில் காமிக்கிறதுக்காக. 1 Corinthians 10 12 வசனம். So if you think you are standing firm, be careful that you don't fall. தமிழ் யாராவது வாசிங்களே, நிற்கிறவன் என்ன? விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுள். நான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ்க்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் சோ கால்ட் டேலண்டட் பீப்புள் இல்லையா, திறமைகள் அதிகமாக இருக்கும் போது அங்கே வீழ்ச்சி, டெம்டேஷன்ஸ் அதிகம். எப்படி டென்னிஸ்னா வீட்டில் 3 ஆண் பிள்ளைகளும் எங்கள் வீட்லேயும் 3 ஆண் பிள்ளைகள், நான் தான் மூத்த பையன். நாங்கள் 3 பேருமே அவங்க எப்படி 3 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்களோ, மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். எங்கள் வீட்டில் நாங்களும் 3 டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்பா சொல்லிட்டார், நீ வயலின் தான் வாசிக்கணும், நீ கீபோர்டு தான் வாசிக்கணும், நீ ட்ரம்ஸ் தான் வாசிக்கணும் அப்படின்னு பிரித்து விட்டுட்டார். அப்போது இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் ஸ்பெஷலி டேலண்டட் பீப்புள் ஹூ கம் டு த ஸ்டேஜ் ஃபார் சிங்கிங், கொரியோகிராஃபி பண்ணக்கூடியவங்க, நிறைய திறமைகள் படைத்தவங்க, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது, விழாதபடிக்கு நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் லுக்கிங் அட் யூ, எல்லாரும் உங்களையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீர்கள். லெட் மீ டிக்ரீஸ், லெட் யூ இன்க்ரீஸ். ஆண்டவரே நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும் பொழுது பெரிய விளைச்சலை ஆண்டவர் கொடுப்பார், பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கொடுப்பார். இது அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த நாளில் ஒரு அற்புதமான நிகழ்வை சகோதரர் மார்க் அவர்கள் செய்து கொடுத்தார்கள். அற்புதமான ஒரு காரியம், டு பிரிங் த பீப்புள் இன்டு ஒன் ஃபோல்ட். எல்லாரையும் கொண்டு வந்து பார்க்கும்போது எவ்வளவு டேலண்டட் மியூசிஷியன்ஸ் இருக்கிறாங்க, தமிழ் பேசக்கூடியவர்கள் எவ்வளவு டேலண்டட் சிங்கர்ஸ் இருக்கிறாங்க. லெட் அஸ் க்ளோரிஃபை த லார்ட் வித் அவர் டேலண்ட்ஸ், வித் அவர் கிஃப்ட்ஸ். இதோடு என்னுடைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். ஓவர் டு டோனி. ஐ ரிக்வஸ்ட் டோனி டு கம் ஃபார்வர்ட், சே ஃபியூ வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், தென் வி வில் ப்ரே அண்ட் கன்க்ளூட்.
அவருக்கு மைக்கு கையில் கொடுத்துட்றாரு. யூ கேன் கம். யா யசோத்ரா, ப்ரேஸ் பீ டு தி நேம் ஆஃப் ஜீசஸ். யா, பிகாஸ் இட்ஸ் லேட், ஐல் நாட் டேக் டைம் அண்ட் ஜஸ்ட் சே அ ஃபியூ வாஸ் ஜஸ்ட் வில் கேர் யூ ஆல். Yes, we are very blessed evening seeing you all showcasing your talents. You are starting from Glaston and the others. Who is that little girl? She's left? Yeah. It's great that you're all instruments of victory who have showcased your talents here this evening. What this reminds me of, you need to be an instrument in the right hands. Being an instrument in the wrong hands can be disastrous. I'm going to use a very strange example over here. Gideon. Gideon was an instrument in the wrong hands. And he believed all the lies of the enemy about him. That even to the point when the angel of God called him a mighty warrior, he disqualified himself. He refused even to hear the report of God about him. But also God is very humorous. If you don't believe what he's telling you about you, he'll push you to hear what the enemy is saying about you. So when Gideon and his servant Pura went to the edge of the enemy camp, and he heard the enemy saying that, hey, that is Gideon, the mighty warrior. Gideon's confidence sprang up. Now I'm going to fight. I'd like to encourage you to know that with your talents, you are God's workmanship. You have to operate in the realm of excellence. These talents you showcased over here will open great doors for you. Proverbs 18 verse 16 says that your gifts will open the doors for you. And for those who are excellent in what God has blessed them with, you don't stand before ordinary people. You'll stand before kings. You'll stand before nobles. I will not be surprised one day from here you're wanted in Rajbhavan, the governor's residence, just to go and showcase your talents over there. And next, from there, Rashtrapati Bhavan in Delhi, the residence of the President of India. Don't limit what God can do with you. Expand and enlarge. Do your best. Humble yourself and do the best that God has given you with this talent. With this talent he's given you. You are instruments of victory. You are God's workmanship, created for a life of good deeds. And in this perverted world, this sin-destroyed world, shine like stars in this sin-perverted world. Use your talents for the glory of God. Trust God to remove you from the wrong report that the enemy has used to squeeze you in. And hand over to him and be the instrument in his able hands. In case you think life has dealt you a blow, and you are a nobody, today is resurrection day. Remember, you have an Emmaus road moment where Jesus himself will locate you in that broken position where you feel so hopeless and so lost that you don't even know what to do with your life. There'll be an Emmaus road moment for you. Don't commit suicide. Don't think of going to Channing Road Station so that the wind blows you and you fall on the track. No, hold back. There's an Emmaus road moment. You know what happened on the Emmaus Road? Those two disciples, they are lost in their brokenness, in despair, or that Jesus whom we're hoping for has been killed and in 3 days, then Christ comes and intercepts them in their discouragement, and then turns things around and breaking news, the Lord has risen. So in your brokenness, in your despair, remember that Emmaus Road moment. The risen and resurrected Savior is going to pick you up from there, launch you out with renewed vigor and strength. And you'll be placed in the right hands for the glory of God and for kingdom purposes. Blessed be the name of the Lord. Sotaram. Thank you very much, my dear. And inga offering box vaipaanga seriya ungalku oru vela offering kudukka virumbravanga offering kudukalam. Jim, yes, offering box inga kondu vaipaanga andha tray la thuttuva. சந்தோஷம் போங்குது. அந்த ஒரு கவி மட்டும் பாடுவோம். சரி, ரெண்டு ஆஃபரிங் பாக்ஸ் இருக்கும். ஆஃபரிங் வைக்க விரும்புகிறவங்க, யூ கேன் கிவ், உங்கள் கையில் ஆஃபரிங் கவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கவரில் யூ கேன் சென் கிவ் அ ஆஃபரிங் டுவர்ட் YFC மினிஸ்ட்ரி. சந்தோஷம் போங்குது. அந்த ஒரு ஒரு பேராகிராஃப் மட்டும் பாடிட்டு வெல் க்ளோஸ் வித் ப்ரேயர்.
ஜபத்தோடு முடிப்போம். ஜபம் பிளஸன் பெனடிக்ஷன் பாய். வழிதப்பி நான் தெரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழிதப்பி நான் தெரிந்தேன், விசேஷமாக இந்த நிகழ்வு, இந்த ஆராதனை, அநேகர் கூடி வந்து நமக்கு பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு அற்புதமான இந்த மாலை நேரம், விசேஷமாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே வெளியே போகாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே செலவிட்டு இந்த நேரத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி செலுத்தும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர். அவைகளிலிருந்து ஒரு பாகத்தை உடைய பாதப்படியிலே சமர்ப்பிக்கும்படியாய் நீர் கொடுத்தது நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய திருவசனத்தை தியானிக்கும்படியாகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமை நாங்கள் ஸ்தோத்தரித்து உமை மகிமைப்படுத்த பாடல்களின் மூலமாக நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஒரு அற்புதமான சாட்சியை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த தாழ்ந்துகளை ஆண்டவரே நாங்கள் மண்ணிலே போட்டு புதைத்து வைக்காதபடிக்கு அதை நாங்கள் பயன்படுத்த உடைய நாம மகிமைக்காக நாங்கள் பயன்படுத்த உதவி செய்வீராக. இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், விசேஷமாக இளைஞர்கள் யுவதிகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறபடி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே கஷ்டத்தின் வழியாய் நாங்கள் கடந்து செல்லலாம் ஆண்டவரே. ஒருவேளை குழப்பத்தின் வழியாய் ஆண்டவர் வேளையிலே நாங்கள் இருக்கலாம். என்ன நடக்குமோ, நாளை என்னமோ என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆவச்சியம் அறிந்திருக்கிறவர் நீர் ஆண்டவரே. உமது கரத்திலே மறுபடியும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீதமுள்ள நேரத்தை தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உள்ள ஐக்கியத்திற்காய், இந்த ஜப வேளைக்கு பிற்பாடு உள்ள ஐக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே கடந்து வந்த ஒவ்வொரு மியூசிஷியன்ஸ்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் விழாதபடிக்கு உமக்காய் சாட்சியாய் நிற்க உதவி செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்ததான சகோதர மார்க் அவருடைய ஊழியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்திற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த திருச்சபை திறந்து கொடுத்ததான திருச்சபை போதகர் கமிட்டி அங்கத்தினர்கள் சபை யாவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அன்று இந்த சபையினுடைய இளைஞர்களை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாளருடைய அன்யோன்யம் எடுத்து பராமரிப்போம். இன்றும் என்றும் சதா கால மனிதரோடும் கூட தங்கி தாவரிப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழுவதுமே வர்ஷ நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாயில்லை.
லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் மட்டும், சாப்பாடு இருக்குது எல்லாருக்கும். வெஜ் ஒருவேளை சாப்பிட விரும்புகிறவங்களுக்கு வெஜ் இருக்குது, வெஜ் சாப்பாடு சாப்பிடலாம். மற்றபடி நான்வெஜ் சாப்பாடு இருக்குது, எல்லோரும் சாப்பிட்டுட்டு போக முடியும். உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும், இந்த வோட் ஆஃப் தேங்க்ஸ் அது நம்ம முடிக்க நன்றி வரும்போது நன்றி இல்லை. ஸோ அதனால் நம்ம தேங்க்ஸ் மட்டும் பண்ணிடுறோம். ஜிம் பின் அந்த இதை எடுத்துகிட்டு அக்கட்ட ஒரு பேக் இருக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன். நாங்கள் விசேஷமாக இந்த இடத்த லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் கேட்டோம். இந்த இடத்த திறந்து கொடுத்ததுக்காக திருச்சிபின் கமிச்சி அங்கத்தின் ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக அசோக்குமார் அண்ணன், செல்வ பிரகாஷ் அண்ணன் ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுரேஷ்குமார் ஐயா இந்த இடத்த எங்களுக்கு திறந்து கொடுக்கறதுக்கு உதவி செய்தாங்க, அதுக்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா அம்மா வந்திருக்காங்களா? ஐயா மோர்லே இங்கே, சரி ஓகே. ஸோ அசோக்குமார் இருக்காங்களா? அசோக்குமார் அண்ணனுக்கு நன்றி சொல்கிறோம். அதே நேரம் டோலண்ட் ஐயா வந்து நமக்கு செய்து கொடுத்தாங்க இந்த நாளில் வயலின் வாசகருக்கு, அதுக்காக நன்றி. டென்னிஸின் பிட்டர் ஐயா ஃபேமிலியாக வந்தாங்க, அதுக்காக ஐயாவுக்கு நன்றி சொல்லுகிறோம், அவர்களை வாழ்த்துக்கிறோம். I like to thank Daniel Pastor for encouraging our daughters and family members to take part in the ministry of Gladson, ministry with Gladson. So and Reverend Raja Annanakku nandri seluthukrom, and our committee member was Stephen Abraham was there. We'll like to thank all of them, and Jim Vinish, you know, Boys of Church youths ella vandu volunteer panni help pannadhukku nandri. Special thanks to Anushka for hosting this program, and especially Dhoni. Okay, we'd like to thank you, sir, may thank you for your greetings. Okay, may God bless you, and we pray for Kenya to spread the gospel all over the Kenya, that we can become a kingdom of God, kingdom of Christ. Okay, the blood of Jesus Christ, blood wash each one of a person of Kenya. Thank you. And we have some contacts in Kenya, and I thank God for and all ellarkaga vandu udavi seira indha ottulaippu kodutha ungal ovvorukkum endriya ullathu naalathilirundhu nandri seluthukuren. Todarndhu ulaiyathukaga neengal chebingal, kathar ungal ovvorurey aasirvathukku kaathu nadathuvaraga. Nandri.